ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்த நேராக நம்ம ராஜாங்களோட வாழ்ந்த அரண்மனைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரோட பயன்படுத்தின பொருட்கள், அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சுரங்கப்பாதைலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கவே நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது மேபி தஞ்சை பெரிய கோயில் வரைக்கும் சுரங்கப்பாதை ஒரு எமர்ஜென்சிக்காண்டி போகிறதுக்கான அந்த பாதையில் வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து இப்போ இல்லை, அது பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க நம்ம போகிற சமயத்துலலாம். மேபி அது ஃபியூச்சருக்கு முன்னாடியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணி இருந்திருப்பாங்க. அது நாங்கள் போகிறப்ப வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், அது நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே டூரிங் எதுவும் போகிறீங்கனாக்கா தஞ்சாவூர் போகலாம். அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் போய் பார்க்கலாம். உங்கள் மகாராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனை, அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் நீங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணி ஒரு அவங்க வாழ்ந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவரோட இமேஜஸ் தாங்க மேக்ஸிமம் நான் வந்து எடுத்துருந்தேன். வாய்ஸ் ஓவரில் தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. மறக்காமல் புதுசாக வந்தாங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம புது புது வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கான கிலோமீட்டர்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தஞ்சை பெரிய கோயில் போயிட்டோங்க. அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில்னு நேம் போடுந்துச்சு. அங்கே ஒரு செல்ஃபி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அப்படியே ராஜராஜ சோழனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு நம்ம நேராக நம்ம தஞ்சை அரண்மனைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கான பில்டிங் இதெல்லாமே கட்டிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் புத்தர் கூட ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அப்படியும் அங்கே இருந்த ஒரு இமேஜ் ஒரு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டை மாதிரியே ஒரு இமேஜ் இருந்துச்சுங்க. இதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா திமிங்கலத்தோட ஒரு முதுகு தண்டு இதெல்லாமே இருந்துச்சு, அதையுமே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியும் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜாக்கள்லாம் கூற இடமாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை எது போருக்கு போகிறப்ப சந்திக்கிறப்ப இந்த இடத்துல தான் கூடி பேசுவாங்களாம். அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே மியூசியமாக இருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி, அந்த காலத்து நாணயங்கள், அவர் பயன்படுத்தின பெட்டி, அவர் பயன்படுத்தின கத்தி வாள், இது சம்மந்தப்பட்ட பொருட்கள், அவர் அவரோட பிள்ளைங்களுக்கான அந்த தூண்டில், அவர் போருக்கு கொண்டு போன கத்தி துப்பாக்கி, அவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளுக்கான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தின அந்த ராஜா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் போய் அவங்க அந்த நாட்டிலேருந்து ஒவ்வொரு திங்ஸ் வாங்கியிருக்காருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு, அவரோட உருமா தொப்பி அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் படுத்தின தலப்பாக்கட்டு, அவர் படுத்தின வால், பயன்படுத்தின வால் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் அந்த சோப்பு, இந்த திரவியங்கள் இது சம்மந்தப்பட்டது. பழைய காலத்து நாணயங்கள், பழைய காலத்து ஒவ்வொரு நாட்டுக்கான ஒவ்வொரு ரூபா தாளுமே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த மேப் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு இதுக்கான மேப்புமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்டது. அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா கோயில்கள் இருந்துச்சு, ஆனால் நம்ம அதுக்கான ரூல்ஸ் இல்லை, பர்மிஷன் இல்லை, அதனால் நம்ம அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நார்மலாக எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. பார்க்கவே சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் அந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். தஞ்சை பெரிய கோயில் தாங்க, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு சிலைங்களும் எடுத்துகிட்டு நம்ம ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ், பை பாபு லாக்ஸ் DN57. பை கைஸ்.